இலங்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மத குருக்களை விடுவிக்க வலியுறுத்தி முழக்கம். தொழில் நிறுவனங்களை ஈர்க்கும் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிக்கான சூழல் நிலவுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு மொழி ஆங்கிலம்தான், நீதிபதிகள் திட்டவட்டம். ஹிந்தியில் வாதாட அனுமதி மறுப்பு. இந்திய ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டுள்ள ராகுல்காந்திக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டலை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகரிப்பு. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தினமும் 130 ஜாமீன் வழக்குகளும் 130 குடும்ப பிரச்சினை வழக்குகளும் விசாரிக்கப்படும். தேங்கியுள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண தலைமை நீதிபதி நடவடிக்கை. பயங்கரவாத அமைப்புகளின் நிதி ஆதார வலைப்பு நிலை உடைக்க வேண்டும். உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. ஆதரணை முறையில் வீடு வேலைகளில் ஈடுபடுத்தப்படும் சிஆர்பிஎஃப் வீரர்கள். அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் 12 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை. வரும் 21 தேதி பரிசோதனை அறிக்கையுடன் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. சத்தீஸ்கர் மாநில நிலக்கரி சுரங்கத்தில் நிலத்தை தோண்ட வெடி வைப்பு. தொடர்ச்சியாக 30 நிமிடங்கள் வெடி வெடித்ததால் மக்கள் அதிர்ச்சி. வடகொரியாவின் ஏவுகணை சோதனை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறும் செயல். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கண்டனம். ஸ்பெயினில் நடைபெறும் இளையோர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீரர் ரிதம் காலிறுதிக்கு முன்னேற்றம்.